மறக்கூரமா இருக்கிற ஹதீஸை பிடித்துக் கொள்ளுங்கள். அப்ப என்ன அர்த்தம்? நெஞ்சில கை கட்டுறோம், தொப்புள்ள கட்டலாம். இப்ப யாரு யார பிடிக்கிறது? இப்ப நான் தொப்புளும் நான் நெஞ்சு அடிக்கிறதா? அல்லாஹ் சொல்ற வழிகாட்டி என்ன? ஹபுலுல்லாஹ் என்ன சொல்லுது? அல்லாஹ்வுடைய கயிறு என்ன சொல்லுது? அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்ன சொல்லுது? அதை வந்து ரெண்டு பேரும் வந்து பிடிச்சிட்டா ஒத்துமை யாருமே இல்லையா? எப்படி ஒத்துமை வரணும்? இந்த கருத்து வேறுபாடு சொல்லப்படும் பொழுது நான் ஏங்கரத்தில் இருப்பேன், நீ ஓங்கரத்தில் இருந்து சொல்லாம திறந்த மனதோட எது சரியாக தென்படுகிறதோ, எதற்கு ஆதாரங்கள் இருக்கிறதோ அதை ஏத்துக்கிறது வந்துட்டா வேற்றுமை இருக்குமா? சொன்னார மாலிகிமாவுடைய சம்பவம் சொன்னார. மாலிகிமாவும் அபு யூசுப் ரஹமத்துல்லாஹி அவர்களும் சேர்ந்து சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. அபு யூசுப் யாரு? ஹனபி மதுஹப்ல இரண்டாவது இமாம். அபு ஹனிஃபாவுடைய மாணவர் மாத்திரம் இல்லை, அபு ஹனிஃபாவுடைய சொல்லை விட பல விஷயங்களில் அபு யூசுப்புடைய சொல் ஃபத்வாவுக்குரியதாக அந்த மதுஹப்புக்காரர்களால் கருதப்படுகிறது. பல விஷயங்களில் தன்னுடைய இமாமையே ஓவர்டேக் பண்ணவர் அபு யூசுப். அபு ஹனிஃபாவுக்கு அடுத்த நிலையில் உள்ளவர் அந்த மதுஹப்ல அவ்வளவு உயர்வா கருதப்படக்கூடியவர். அவரும் மாலிக் இமாம் சந்திச்சாங்களே. மாலிக் இமாம் வந்து இதுல அஞ்சரை ராத்திர கொடுத்தா என்ன, எட்டு ராத்திர கொடுத்தா சும்மா இருந்தாங்க. அவர் அஞ்சே கால் கொடுக்கணுங்கிறார். சித்ரா சித்ரா சக்காத்து வந்து அஞ்சே கால் ராத்தல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு அபு ஹனிஃபா இமாம். அபு யூசுப் அந்த கருத்தில் உள்ளவர் தானே. மாலிக் இமாம் எட்டு கொடுக்கணுங்கிறாங்க, எட்டா இருபதான்னு சண்டை போடக்கூடாங்க இவன். சக்காத்துல சக்காத்துங்கிறது இந்த சோத்து அரிசியை விட சிறந்தது. அஞ்சே கால் ராத்திரா எட்டு ராத்திரம், இது ஒரு விவகாரம். அஞ்சே கால் அஞ்சே கால் கொடுத்துருப்போம், எட்டுனா எட்டு கொடுத்துருப்போம் சொல்ல வேண்டியானே. சக்காத்தை விட சோத்து சோறு பெரிய விஷயமா? அரைப்படி கொடுத்து அரைப்படி கொடுத்து காப்படி கொடுத்தா காப்படி கொடுத்து வேற விஷயம். லோகர் அஞ்சு ரக்கா தொழுதா சின்ன விஷயமா? அது சுபுடைய சுண்ணத்தை மூன்று ரக்கா தாக்கினா சின்ன விஷயமா? முதல் ஒரு இமாம் தொழுதுட்டாரு, மறுதியா தொழுதாண்டா விட்டுருவீங்க. இன்னும் அஞ்சு தான், என்ன செய்வீங்க? ஒரு இமாம் லோகர் தொழுதுட்டு அஞ்சு தொழுகிறாரு, கேட்கறீங்க மறந்துட்டேன்னா ஓகே மனுஷன். அவர் என்ன சொல்றாரு? அஞ்சு தொழுவி ஆறு தொழுவி நீ ஆறாங்கிறது விடுவீங்களா? அப்ப ரக்காத்துங்கிறது ஒரு சின்ன விஷயமா இருக்கு. இவர் போனாரா ஊருக்கு கரலாஜிங்கிறவர், சண்டை போட்டு இருந்தாங்களாம். இவர் கூப்பிட்டாரா, ஒற்றுமை என்ன பரலு தராது என்ன சுண்ணத்து பரலு மிக சுண்ணத்து மிக வேண்டாம். அப்படி லாஜிக் ஆயுது. இங்க அவன் இங்க கூட்டிட்டு அந்த லாஜிக் பேசணும், நீங்க என்ன கூட்டிட்டு வர. அவர் சொன்னாரா ஒற்றுமை பரலு என்னது? அவர் சொன்னாரா போய் ஒற்றுமை பரலு தராது என்னது? சுண்ணத்து பரலு முக்கியமா சுண்ணத்து முக்கிய வேண்டாராம். உடனே மக்கள் ஒன்றுபட்டாங்களாம். எந்த கிற்கு அப்படி ஒன்றுபட்டான்னு தெரியல. எட்டு என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் ஒன்றுபட்டிருக்க மாட்டான். அல்லாவுடைய ரசூல் சொன்ன தொழுகை வேணாங்க சிறுப்பகட்டு அடிச்சிருப்பான். இவர் சொன்னார உடனே கேட்டுட்டாங்களாம். அவன் வேண்டாம் கேட்டிருப்பான். இருபது நாற்பது இருக்கான் அவன் வேண்டாம் கேட்டிருப்பான். எட்டுக்கான ஒரு கேமரா செத்தான்னு கேட்க மாட்டான். குண்டு துண்டு துண்டா வெட்டான் கேட்க மாட்டான். எந்த ஊர்ல என்ன காட்ட கதை விடுற? இங்க வந்து அவனு தெரியான்னு புடுகிறியா? சௌகரியத்தில் இருக்கக்கூடிய ஒருவனும் ஒரு நெஞ்சில கட்டுறதுக்காக வேண்டி தோட்ட சமுதாயம் எங்களை ஒதுக்குறது என்று தாக்கு பிடிக்கிறான் ஒருத்தன். ஏன் இது? என்னுடைய தூதர் சொன்னது, என்னுடைய தலைவர் சொன்னது. கேமநாள் வரைக்கும் முஸ்லீம்களுக்கு யார் தலைவரோ அந்த தலைவருடைய வழிகாட்டுதல் இதுதான். இதைத்தான் நான் செய்வேன். பயன் போடுறியா? கட்ட முடியாது போடா. ஊரை விட்டு நிக்கிறியா? நிக்க. கபரிசனம் இறக்க இறந்துட மாட்டியா? போடா. நிக்காக்கு ரிஜிஸ்டர் வராதா? ஓ என்று சொல்ற அளவுக்கு இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு இருக்கிறார்கள். இந்த பொட்டல் புதூர்ல மக்கா வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்னோட சகோதரன் போய் பார்க்கிறோம் பொட்டல் புதூர்ல என்ன வாழ்க்கை. அந்த குடிசை ஒரு வாரம் இறக்கப்பட்டிருக்கிறது. இரவில் விளக்கு இல்லை, சொல்லுறாங்க பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது. ஒரு வாரம் வாரம் கூட இந்த அகலம் கூட இருக்காது. ஒரு சப்பு தான் நிக்க முடியும். இன்னொரு சப்பு நின்றால் ரொம்ப கவனமா தான் இரண்டாவது சப்பு காலம் எந்திரிக்கிறேன். மண்டையில வந்து உட்கார்ந்துருவார். அவ்வளவு சிரிக்கிறதுக்கு அவ்வளவு சின்ன இடம், விளக்கு இல்லை, இருட்டுலாம் தொழுதம். நேற்று இரவு இருட்டுலாம் தொழுதம். அந்த பத்து பதினஞ்சு சகோதரனும் இந்த கடையில யாரும் ஜாமான் வாங்கக்கூடாது. கடையில யாரு ஒத்துமை? கடையில யாரும் சாமான் வாங்கக்கூடாது. அவ்வளவு பொருள் நாசமா போய் பிஸ்கட்ல எல்லாம் வீணா போய் அந்த சகோதரன் தெருவில் நிறுத்தினாங்க. அந்த தொழில் போனா போகுது நின்றான தவிர அவன் கொள்கையை விடல. இன்னைக்கு வரைக்கும் உறுதியா நிற்கிற காட்சியை பாக்குறோம். நாங்க வந்து யூசுப் கர்லா சொன்ன கேட்டு இருபதை எட்டு விட்டுருவோமா? காத்து காது குத்துறீங்க. அப்போ நன்றா வெளிக்கொள்ள வேண்டும். சுன்னாவை பின்பற்றக்கூடிய ஒருத்தன் எந்த ஒரு சுன்னத்தையும் உயிரே போனாலும் விடமாட்டான். உயிரை கொடுத்தாவது சுன்னத்தை காப்பாற்றுமா?
இதுதான் நமக்கு வந்து இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன சுன்னத்துகளை எல்லாம் நமக்கு சொன்னார்களோ அதுல சின்னது பெருசு என்றெல்லாம் வேதப்படுத்தி கொண்டு புற்றுமை போயிரும் என்றெல்லாம் கதறுவது வந்து உங்களுடைய ஒன்று இயலாமை. ஒரு காரணம் என்னது, இதுக்கெல்லாம் உங்கள்ட்ட பதில் இல்லை. நெஞ்சில கட்டுறதுக்கு நாங்க ஆதாரம் காட்டுவோம், தோத்து போயிருவீங்க, அதுக்கான பேச வேணாம். நமக்குள்ள எண்ணத்துக்கு, நமக்குள்ள எண்ணத்துக்குன்னு சொல்லக்கூடிய நீங்க ஏன் 10 வருஷத்துக்கு முந்தைய அதை சொல்லல? 4 பேர் இருந்த அப்பயும் சொல்லல, நாங்க 4 பேர் உட்காந்து அடி வாங்கிட்டு இருந்தோம், அப்பயே அதை சொல்லல நீங்க. நமக்குள்ள எண்ணத்துக்கு அப்ப என்னன்னு தூக்கி தொழுது சஜிதாவில் இருந்த தூக்கி கொண்டாந்து அவள போட்டீங்க, தெரியாதா? தொழுதுகிட்டு இருக்கிறவனை வந்து கையை அவிழ்த்து விட்டு வெளியே இழுத்து கொண்டாந்து போட்டீர்கள், தெரியாதா? பள்ளிவாசல பூட்ட போட்டு பூட்டிங்க பல ஊர்கள்ல, தெரியாதா? அப்ப நீங்க 4 பேர் 3 பேர் இருந்து பலவீனமா இருக்கும்போது என்ன செய்வீங்க? தொலைச்சுக்கணும், ஊர் ஒன்னிக்கிறாங்க. இன்னைக்கு தீக்க முடியாத அளவுக்கு தாறுமாறு அது பாட்டுக்கு ஏகத்துவம் வந்து நீங்க பாதி மக்களுக்கு மேல் இன்னைக்கு வளர்ந்து நீங்க நினைச்சுட்டு இருக்கீங்க. பள்ளிவாசல் நிர்வாகம் கையில் இருக்குன்னு சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு எடுப்பத்தை ஒருத்தர் காணாம போயிருவீங்க. இன்னைக்கு பாதிக்கு பேர் பெற்ற மக்கள் என்ன செய்யறாங்க? இது ஒரு சம்பவம் நான் உதாரணம் சொல்லலாம். என்னுடைய சொந்த ஊர்ல ஒரு தொலைபேசி வழியாக ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி கடந்த ஞாயிறு என்று நாங்க நடத்தினோம். ஐக்கிய ஜமாத் அனைத்து ஜமாத்துடைய தலைவருடைய முன்னிலையில அந்த டெலிபோன் வர்றதுக்கு பிரேக் ஆனா வளர்ந்துடைய நடக்கும். அப்ப என்ன பண்ணார்னு கேட்டா வரதட்சணை பத்தி ஒரு கேள்வி வந்துச்சு. வரதட்சணை கூடாதுங்கிறது காரண காரியத்தை நான் விளக்குனேன். வெளத்தின உடனே ஒன்னு ஜமா தலைவர்கிட்ட கேட்கறோம், எங்க இவ்வளவு கொடுமையா இருக்கு வருதத்தின ஜமாத்துல என்ன செய்ய போறீங்க? அவர் சொன்னாரு, ஜமாத்து வந்து நாங்க தயாரத்தான் இருக்கிறோம், மக்கள் அப்படி ஒத்துழைக்கணும்ல, மக்களுடைய ஆதரவு கிடைக்கணும்ல, மக்கள் அவ்வளவு லேசா எடுத்துக்கிற மாட்டாங்க, அவ்வளவு ஆதரவு கிடைக்காது, இல்ல நாங்க நாளைக்கு தீர்மானம் போட்டு வரதட்சணை திருமணத்துக்கு நிர்வாகிகள் வரமாட்டோம்னு சொல்ல நாங்க தயாரா இருக்கிறோம், மக்கள் தான் தயாரா இல்லைன்னு சொல்லிவிட்டார். அடுத்து வர்ற கேள்விகள் போன்ல வருது, பெண்கிட்ட இருந்தா வருது கேள்வி அவங்க எடுத்த உடனே வரிசையா ரெக்கார்ட் பண்ணப்பட்டு உங்க டிவியில் நாங்கள் ஒளிபரப்பு பாருங்க. அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு போன்லையும் ஜமா தலைவர் தப்பா சொல்றாங்க, நாங்க கடைசி வரைக்கும் உயிரை கொடுத்த அந்த சட்டத்தை நாங்க ஆதரிப்போம் என்னுடைய கேள்வின்னு. அடுத்து ரெண்டாவது ஒரு பொண்ணு பேசுது, நாங்க ஜமா தலைவர் சொன்னபடி இல்ல, நாங்க வரதட்சணை ஒழிக்கிறதுக்கு சட்டம் கொண்டு வந்தா நாங்க ஆதரிப்போம். ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க, இந்த மாதிரி மக்கள் எல்லாம் கூடியிருந்தாங்க. ஜமா தலைவர் சொல்ற நீங்க ஆதரிக்க மாட்டீங்கன்னு சொல்றாரு, என்னங்க வரதட்சணை புறக்கணிக்கு சட்டம் கொண்டு வரலாமா, நீங்க கை தூக்கணும் அமுடு பண்ணிக்கிட்டாங்க. ரெண்டு கை பாத்தீங்களா, நீங்க தப்பா கணக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. மக்கள் உங்களோட இல்ல, நீங்க சொல்ற மாதிரிலாம் மக்கள் கிடையாது, சரியானது செய்ய மாட்டீங்களான்னு ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். ஏக்கம் புரட்சியா வடிச்சுன்னு சொன்னா எல்லாம் காணாம போயிருவீங்க. ஏக்கம் ஏக்க அளவு நிக்கிறதுனாலதான் என்னமோ பெரிய ஸ்டென்ட் மாதிரி நினைச்சிருந்தீங்க. இங்கோ போய்கிட்டு இருக்கு நீங்க தவுகிது. ஏகத்துவ கொள்கை என்பது அதையெல்லாம் தாண்டி தாறுமாறுமாங்கள அந்த லெவலில் நீங்க ஓடிக்கொண்டிருக்கிறது. அனைத்து மக்களும் இன்னைக்கு ஏகத்துவத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால அந்த இந்த கொள்கை உறுதியினால ஒரு பிளவும் ஏற்படல. பதில் சொல்ல முடியாத காரணத்தினால் இப்படி சில பேர் ஒற்றுமை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், ஒற்றுமையா இருந்தா இப்ப நான் சொன்ன கருத்துல எல்லாருக்கும் உடன்பாடு இருக்குமா? இதுல இருக்காது. இவர்கள் பேசின அத்தனையிலே எனக்கு உடன்பாடு இருக்குமா? சில வாழ்க்கை பேசினாங்க அப்படின்னு நான் பேசுறீங்க நினைப்பீங்க, அடிச்சுக்கிறாங்கனால. கருத்து வேறுபாடு வந்தா இதையும் கேளு அதையும் கேளு, சரிங்கிறது ஏத்துக்கண்டா என் சண்டை வருது. சண்டை வர்றது காரணம் என்னன்னா, ஏன் ரெண்டையும் கேளுண்டு எஜுகேட் பண்ணி, நீ ஒற்றுமை விரும்புற ஆளாங்க செய்யணும். அவங்க சொல்லி கேளுங்க, அதையும் கேளுங்க, இதையும் கேளுங்க, எது சரியா அதை ஏத்துக்கிறங்க அது ஒற்றுமை. அப்ப ஒற்றுமை எப்படி வரும் கேட்டா, இந்த மாதிரி மசாயில்கள்ல மாற்று கருத்து வரும் பொழுது அதுக்கு பிடிக்காதவர்கள் நீங்கள் இருந்தீர்களே ஆனால் நீங்க என்ன பண்ணணும், காது கொடுத்து கேட்கணும். இஸ்தமே உனல் கவுல பயத்தவி உன அரசனா சொல்ல.